உண்மையிலேயே உலகத்தில் அதி புத்திசாலியாக இருப்பது ஆணா பெண்ணா என்பது இன்று வரை புரியாத புதிராகவே இருக்குது. சில விஷயங்கள்ல ஆண் தான் புத்திசாலி என்போம், வேறு சில விஷயங்கள்ல பெண் தான் புத்திசாலி என்போம். உண்மையிலேயே சரி நிகராக யார் புத்திசாலி என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கு. இன்னைக்கு விடை கொடுக்கக்கூடிய வகையில ஒரு அறிவியல் ஆராய்ச்சி கிடைத்துள்ளது. இங்கு புத்திசாலி என தீர்மானிப்பது அறிவு மற்றும் புத்தி குறுமையால் அல்ல, இயற்கையில் உருவாக்கப்பட்ட உடலின் அறிவு அதன் புத்தி குறுமையை வைத்தே புத்திசாலி என தீர்மானிக்கப்படுகிறது. உடலின் பல்வேறு பகுதிகளில் அதிசயம் அற்புதங்கள் நிகழ்ந்தாலும் ஆணின் இனப்பெருக்க மண்டலமும் பெண்ணின் இனப்பெருக்க மண்டலமும் இணைந்து கருவி உருவாக்குவதே விஞ்ஞான அதிசயமாக இன்றளவும் பார்க்கப்படுகிறது. இதில் ஜெயிக்கப் போவது யார் என்றால் ஆண் தான். உலகில் உருவான மிகப்பெரிய அதிசயம் மனிதன் என்றால் மனிதனை உருவாக்கிய விந்தணுக்கள் தான் மிகவும் அதிசயமானது. ஒரு மனிதனை உருவாக்கும் சக்தி கொண்டது மட்டுமல்லாமல் தன் பாரம்பரிய டிஎன்ஏவை அந்த மனிதனுக்கு கடத்துவது விந்துக்கள் தான். ஒரு ஆண் விந்தணுவால் மட்டுமே ஒய் குரோமோசோமை கடத்த முடியும், பெண்களுக்கு அது சாத்தியமே கிடையாது. என்னதான் தாயின் கருமுட்டையில் 13 குரோமோசோம்கள் கொண்டிருந்தாலும் அவை அனைத்துமே எக்ஸ் வகையை சார்ந்தது. பெண்களுக்கு மாதம் ஒரு கருமுட்டை மட்டுமே முதிர்ச்சி அடைந்து வெளியேறுகிறது, அதுவும் பாப்பிலோன் குழாயில் நின்றுவிடுகிறது. அங்கே வெளியேற்றப்படும் விந்தணுக்கள் பிளவுபட்டது வாழற்றது என கல்வி நீக்கம் பெற, இரண்டு தலை கொண்டவைகள் ஆரோக்கியம் அற்றவைகள் என பாதி ஒதுங்கிக் கொள்ள, பந்தய ரேசில் கலந்து கொள்வது மட்டும் பல குடியை தொடும். இது எளிதான பயணம் கிடையாது. 70 டிகிரி கோணத்தில் சாய்ந்த அச்சில் செல்லும் எதிர்முனை பயணம். இதை கடக்க விந்துக்களுக்கு வால் மட்டுமே பிரதானம். வால் மட்டும் பயன்படுத்தி போட்டிகளில் கலந்து யார் முதலில் முட்டை அடைகிறார்களோ அவர்கள் தான் ராஜாக்கள். இந்த போட்டியில் பல கோடி பேர் கலந்து கொண்டாலும் ஒருவருக்கு மட்டுமே வெற்றி. இதில் கருமுட்டைக்கு வேலையே கிடையாது. ஒரே இடத்தில் விந்துக்களுக்காக காத்திருப்பது மட்டுமே கருமுட்டையின் வேலை. முட்டையை விந்தணுக்கள் சென்றடையாவிட்டால் அந்த முட்டையானது வீணாக வெளியேற்றப்படும். இதில் ஹீரோ விந்தணுக்கள் தான். நம் அனைவரும் இந்த ரேசில் கலந்து வெற்றி பெற்றவர்கள் என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம். என்னதான் பெருமையான விஷயம் என மாறுதட்டி கொண்டிருந்தாலும் ஹாப்கின்சன் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் இது தலைகீழாக மாறியுள்ளது. எந்த செயல்பாடும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கும் முட்டைகள் தான் உண்மையிலேயே ஹீரோ என்கிறார்கள். என்னதான் ரேசு ஓடி முதன் முதலாக கருமுட்டையை விந்துக்கள் அடைந்தாலும் அதை தற்போக்குத்தனமாக கருமுட்டை ஏற்றுக்கொள்வதில்லை. தனக்குள் அனுமதிப்பதற்கு முன் பலகட்ட சோதனைக்கு உட்படுத்துகிறது. தன்னிடம் இருக்கும் குரோமோசோம்களுக்கு இணையான பொருத்தமான விந்தணுவை மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறது. ரேசை ஓடி முதல் இடத்தில் கருமுட்டை அடைந்தாலும் அவை மரபியல் ரீதியாக குறையிருந்தால் அவை நிராகரிக்கப்படுகிறது. ஒரே கட்டத்தில் பல லட்சக்கணக்கான விந்தணுக்கள் முட்டையை சூழ்ந்து இருந்தாலும் அவை அனைத்தையுமே சோதனைக்கு உட்படுத்துகிறது. தரமான விந்தணுவை மட்டுமே தனக்குள் செல்ல அனுமதிக்கிறது. ஒரு தரமான உயிரினவை தனக்குள் அனுமதித்தவுடன் ஒரு மின் அதிர்வை கொடுத்து மீதம் இருக்கும் அனைத்து விந்தணுக்களையும் செயலிழக்க செய்கிறது. உள்ளே சென்ற விந்தணுவானது தனது சமிக்ஞை மூலம் குரோமோசோம்களை வழங்குகிறது. அதோடு விந்தணுவின் பணி முடிந்தது. ஆனால் கருமுட்டையின் பணி முடிவதில்லை. இந்த நிகழ்வு அனைத்தும் பாப்பிலோன் குழாயில் நடக்கிறது. கருமுட்டையானது கருவை வளரச் செய்ய கருப்பையை சென்றடைய வேண்டும். விந்தணு நீண்ட வால் இருந்தது. ஆனால் கருமுட்டை பாப்பிலோன் குழாயிலிருந்து ஒரு சிறிய சிறிய நகர்வின் மூலம் அழுத்தத்தை கொடுத்து மெதுவாக நகர தொடங்குகிறது. இடைவிடாமல் சுமார் 3 நாட்கள் நகர்ந்த பின்பு கருப்பையை சென்றடைகிறது. அங்கே பிளாசண்டா என்ற ஜவு மூலம் கருப்பையில் கருமுட்டை பதியப்படுகிறது. இப்போது விந்தணுக்களை அடித்து நொறுக்கி கருமுட்டையே ஹீரோவாக நிற்கிறது. மேலும் ஆண்களே இல்லாமல் பெண்களாலேயே கருத்தரிக்கும் நிகழ்வை நடத்த முடியுமா? பெண்கள் பிறந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகே ஆண்கள் உருவாகியுள்ளனர். தரமற்ற டிஎன்ஏ உருவாவதால் தரமான குரோமோசோம்களை உருவாக்கவே ஆண்கள் என்ற உயிரினத்தை உருவாக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். அனைத்து உயிரினங்களிலுமே ஆண் உயிரினங்கள் தான் பிற்காலத்தில் தோன்றியுள்ளது என்றும் ஆதி காலத்தில் பெண்கள் மட்டுமே இருந்துள்ளதாகவும் கூறியுள்ளார்கள். எதற்காக இந்த முறை உருவாகியது என்றால் தற்போது சிறிய உயிரினங்களாக இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் மற்றும் தொற்று கிருமிகள் அனைத்துமே பெண் உயிரினங்கள் மட்டுமே உள்ளது. இவை தானாகவே பகுப்பாய்வு மூலம் ஒரு உயிரினத்தை உருவாக்கிக் கொள்கிறது. இவற்றில் ஆண் உயிரினம் என்பதே கிடையாது. இவற்றை அழிக்க ஒரு மருந்தை கண்டறிந்தால் இவை அனைத்தையும் அழிக்க முடியும். ஏனென்றால் இவை அனைத்தும் ஒரே மாதிரியான டிஎன்ஏக்களை கொண்டுள்ளது. மற்ற பெரிய உயிரினங்கள் தன் இனத்தை பாதுகாப்பதற்காக வேறுபட்ட டிஎன்ஏக்களை ஆண்கள் மூலம் உருவாக்குகிறது. இதனால் தான் ஒரே மருந்தை வைத்து அனைத்து டிஎன்ஏக்களையும் அழிக்க முடிவதில்லை. இதில் மீண்டும் ஹீரோவாக இருப்பது பெண்கள் தான் என இந்த ஆய்வில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.